நானும் இப்போ ஒரு போர் வீரனா மாற போறேன். அண்ணா சொல்லி தந்தது போல என்னண்டா எங்களினுடைய ஷோல்டர்ஸ் கிட்ட இந்த கண்ணை வைக்கணும். டிக்கெட் எடுத்துட்டோம். 130 மில்லிமீட்டர் பீரங்கி ஆயுதம் போட்டிருக்காங்க. எனக்கு இங்கால பக்கம் இருக்கிற ஆயுதங்கள் எதையும் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. காமிக்கிறாங்க T86 ஆயுத வாகனம் என்று போட்டில் போட்டிருக்கு. டிரைவர் சீட் அந்தா இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம்டா ஓசில்ல இருக்கிற ஆமி மியூசியத்துக்கு. ஸோ ஆமி மியூசியத்துக்குள்ளே என்னென்ன காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தான் இன்றைக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் உள்ளூராளாக இருந்தாலும் சரி வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் 100 ரூபா எடுக்கிறாங்க. ஸோ வாசலுக்கிட்ட வந்துட்டோம் நண்பர்களே. உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன விடயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கன்றதை நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதன் வாசல் நண்பர்களே, டிக்கெட் எடுத்துட்டோம். இதில் உச்சல்ல தடை என்று சொல்லி ஒரு பங்கர் மாதிரி ஒரு செட்டப் கொண்டு இருக்குது. முதல் நான் ஒருக்கா வந்த டைம் இதுக்குள்ளே இறங்கி, ஸோ இதுக்குள்ளே பைனோ க்ளோஸ் வச்சுருந்தாங்க. இதில் இருந்த பைனோ க்ளோஸுக்குள்ளால் இது இந்த ஓட்டைகளால் பார்த்தா இந்த ப்ரீமாவில் நிற்கிற கப்பல்கள் எல்லாமே நல்ல கிளியரான வியூவில் விளங்கும். ஸோ கனமாக விஷயங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. வாங்கக்கிட்ட போய் பார்ப்போம். இதில் எங்கள பக்கம் இருக்கிற ஆயுதங்களை வந்து என்ன வீடியோ எடுத்து காட்ட வேணாம்ன்று ஆமியாக்கள் சொன்னதால் என்னால் இந்த வீடியோவில் அந்த ஆயுதங்கள் என்ன இருக்குதுன்றதை காட்ட முடியாது. ஸோ கட்டாயம் நீங்கள் நேரில் வந்தால் இங்கே இருக்கிற ஆயுதங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சுட்டு பார்க்க இல்லாது என்னென்ன ஆயுதங்கள், அதில் பேர் என்னென்ற விஷயம், எங்களோட இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் என்ன என்னன்றதை நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். இது நண்பர்களே ஒரு பீரங்கி ஆயுதம் உண்டு. 130 மில்லிமீட்டர் பீரங்கி ஆயுதம் வந்து போட்டிருக்காங்க. படங்களில் பார்த்துருப்போம், உண்மையாகவே வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் எங்கால ஒரு டேங்கர் லொரி ஒன்று ஏற்றி வச்சுருக்காங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். கணக்காக டேங்கர் ஆயுதங்கள், வித்தியாசமான ஆயுதங்கள் எல்லாம் இந்த இடத்துல ஷோவுக்கு வச்சுருக்காங்க நண்பர்களே. நான் எல்லாம் அந்த படத்துலாம் பார்த்துருப்போம். கடைசி ஆரியாட அந்த கேப்டன் படத்துலேயும் பார்த்துருப்போம். இது ஒரு ஆயுத வாகனம் நண்பர்களே. T86 ஆயுத வாகனம் என்று போட்டில் போட்டிருக்கு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா செயின் தான் போட்டிருக்கு. வீல்ஸுக்கு இடையில் அந்த செயின் போட்ட வாகனம். ஸோ இந்த வாகனத்தில் பின்பக்கம் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஏறி இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாகனத்தினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைப்புகள் இப்படித்தான் இருக்குது. மழையெல்லாம் இது பாவிக்க இயலாது. இதுக்குலாம் நாக்கள் இருக்கணும் போல இருக்கு. எல்லாமே வயரும் கம்பியுமாக தான் இருக்குது. ஆனால் அந்த இருக்குது டிரைவர் சீட் அந்த இருக்குது. ஸோ இங்கால தான் நாக்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்கள் உள்ளுக்குள்ளே டேங்கரில் போகிற ஆக்கள் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இடம் வச்சுருக்காங்க. இது ஜெலட்டின் ஆர்மக்கார். நான் நிற்கிற இடம் முழுக்க இந்த ஆர்மர் கார் வாகனங்கள் தான் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஸோ அங்கால ஆயுதங்களை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னதால் நான் அதை வீடியோ எடுக்கல. ஸோ கணக்கா ஆர்மர் கார், வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்மர் கார் கணக்காக இங்கே நிற்கிது. வந்தீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம். ஸோ பின்னுக்கு நிற்கிறது தான் நான் அப்போதே கண்ண செலட்டின் ஆர்மர் கார். ஸோ அதை விட இதில் ஒரு பெரிய ஆர்மர் கார் ஒன்று நிற்குது. இதில் பேர் என்னன்றதை பார்ப்போம். ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ இந்த ஆர்மர் காருக்கு பேர் BTR-80 ஆர்ம் கார் பர்சனல் கேரியர் என்று போட்டிருக்கு. இது நண்பர்களே 76 மில்லி லிட்டர் பீரங்கி ஆயுதம் என்று போட்டிருக்கு. இது கொஞ்சம் சின்னனாக இருக்குது. ஸோ இப்படியானது நீங்கள் கணக்காக படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் உருட்டிட்டு போய் அந்த மூவிஸில் எனக்கு எந்த விதமான துப்பாக்கி ஆயுதங்களும் உங்களுக்கு காட்டே இல்லாமல் போயிட்டது. ஸோ எனக்கு கவலையாக இருக்குது. நான் நினச்சேன் வீடியோ எடுக்க விடுவாங்கன்னு தான். ஸோ வீடியோ எடுக்கலான்னு சொன்னதால் எங்களால் அந்த
அவங்களோட கமாண்டை மீற இல்லாத நண்பர்களே. ஸோ எனக்கு ஃபுல்லாக இதில் காட்ட கிடைக்கிறது முழுக்க டேங்கர், அதாவது ஆமட்கார் வாகனங்களும் முழுக்க பீரங்கி வகையை சார்ந்த ஆயுதங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் மிச்ச ஆயுதங்கள் எப்படியான கன்கள் இருக்குது என்றதையும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளலாம். கட்டாயம் வந்தால் பாருங்கள், நீங்கள் நேரில் கிட்ட இருந்து ஒரு நாளும் இப்படி ஒரு வாகனங்களை பக்கத்தில் வச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இதில் இன்னொரு இடம் இருக்குன்னு சொன்னவங்க என்னென்னா மேலே கன் ஷூட் செய்யலாம். ஸோ நாங்களும் இன்றைக்கு கன் ஷூட் செய்ய போகிறோம். கன் ஷூட் செஞ்சு எப்படி குறிபார்த்து சுட போகிறோம்ன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. கட்டாயம் வாங்க, இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்க போகுது. நீங்களும் வந்தால் கன்னால் சுடுறதுக்கு ஒரு நாளும் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஈய குண்டுகள் இருக்கிற கன்னாம்னு சொன்னவங்க, வாங்க போய் பார்ப்போம். கன் ஷூட் செய்கிறதுக்குரிய இடம் இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னாலே நாங்கள் ஒரு போர் வீரனாக மாற போகிறோம். ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த டிக்கெட் வந்து 200 ரூபா. 200 ரூபாய்க்கு நாங்கள் 5 தரம் ஷூட் பண்ணலாம் வந்து அந்த இங்கே இன்சார்ஜாக இருக்கிற அந்த அண்ணா சொல்கிற. ஸோ எங்களுக்கு இந்த ஈயக்குண்டுகள் தந்திருக்காங்க. ஸோ ஈயக்குண்டு சரியான குட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் எங்களினுடைய குண்டு. ஸோ இந்த குண்டை தான் எங்களோட டார்கெட்டுக்கு எய்ம் பண்ண போகிறோம். பார்ப்போம் மெத்தின டார்கெட் நல்லா சுடுறோம்ன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களை ஈய குண்டை லோட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் நண்பர்களே எங்களினுடைய கன். ஸோ இந்த கன்னில் சுட போகிறோம். அண்ணா சொல்லி தந்தது போல் என்னெண்டா எங்களினுடைய ஷோல்டர்ஸுக்கிட்ட இந்த கன்னை வைக்கணும். ஷோல்டர்ஸ் இப்படி தள்ளி வைக்கக்கூடாது, ஷோல்டர்ஸில் அடிபடுவேன் சொன்னார். அடுத்தது எங்களினுடைய கை, இந்த கை வந்து எங்கள் எய்ம் வந்து இப்படி இப்படி கன் சரிஞ்சு இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது இதில் ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த புள்ளியும் இங்கே இருக்கிற அந்த புள்ளியும் எங்களினுடைய எய்ம். இந்த மூன்று விஷயமுமே நேர்கோட்டு பாறதையில் இருக்கும். ஸோ இந்த நேர்கோட்டு பாதையில் நாங்கள் எய்ம் பண்ணி இப்போ சுட போகிறோம். ஸோ எனக்கு குண்டு போட தெரியாது, அண்ணா தான் லோட் பண்ணி தந்தவர். ஸோ சுட்டு பார்ப்போம். ஸோ சுட்டுட்டோம் நான் நினைக்கிறேன், குண்டு படவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு குண்டு சுட்டுட்டும், இது ரெண்டாவது டைம் நண்பர்களே. ஸோ அவர் சொன்னது போல் ஷோல்டர்ஸில் ஒழுங்காக இருக்கணும், அடுத்தது இந்த மூன்று விஷயம் நேர்கோட்டில் இருக்கணும். பார்ப்போம் ரெண்டாவது குண்டும் எனக்கு லோட் பண்ணி தந்துட்டு எவ்வளோ கரெக்டாக சுடுறேன்றதை பார்ப்போமா. ஸோ ரெண்டாவது ஷோட்டும் அடிச்சிட்டோம், இது மூன்றாவது ஷோட். ஸோ மூன்று ஷர்ட் அடிச்சிட்டு, மூன்று ஷர்ட் நின்றபடி அடிச்சிருக்கேன். ஸோ இது எங்களோட 4வது ஷர்ட், 5 சான்ஸ் இருக்குது எங்களுக்கு. 5 ஷர்ட்டும் சுட்டுட்டோம் நண்பர்களே. ஸோ இந்த கன்னை பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குது, நான் குறைஞ்சது ஒரு 6-7 கிலோவுக்கு குறையாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஈய குண்டு தான், இருந்தாலும் பக்கத்தில் ஆக்களுக்கு சுட்டால் கட்டாயம் காயத்தை ஏற்படுத்தும். ஸோ அவங்க ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட அதற்குரிய ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு அண்ணாவை வச்சு இங்கே அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை தராங்க. ஸோ நாங்கள் எத்தனை குண்டு சரியாக சுட்டிருக்கோம்ன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சுட்டதில் ஒன்று கூடி இந்த வட்டத்துக்குள்ளே சுடுபடையில் ஒரே ஒரு குண்டு மட்டும் இந்த இடத்துல இந்த ஷீட்டுக்கு இங்கால வந்து பட்டிருக்கு. ஸோ நான் சுட்டது முழுக்க வேஸ்ட்டாக போயிட்டு ஒரு விரியோசனம் இல்லாமல் போயிட்டு. ஸோ நாங்கள் இப்போ ஏற்கனவே காட்டினது போல் இங்கே இப்போ நின்று கொண்டு சுட்டுனாங்க. இப்போ அடுத்த 5 குண்டும் நாங்கள் கீழே லோ பாயிண்டில் இப்படி காலை மடித்து இருந்து சுட போகிறோம். ஸோ அதை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து கொண்டு இப்படி கீழே இருந்து கொண்டு சுட போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். அந்த இருக்குங்கிற டார்கெட் டைம்
இதில் சரி ஏதாவது ஒன்று சரி அந்த வட்டத்துக்குள்ளே சுடுறமானதை பார்ப்போம். ஓகே அண்ணா சொல்லி தந்துட்டே இப்படி இருக்கட்டாமன்ட்டு சொல்லி. ஸோ இப்போ பார்ப்போம் பிடிச்சுட்றோம்ன்றது. ஸோ ஒன்று சுட்டுட்டோம். இது எங்களினுடைய இரண்டாவது குண்டு. அஞ்சு சான்ஸ் தான், பார்ப்போம் இதுல சரி ஏதாவது கிட்ட சுடுறனான்ட்டு. இது இப்ப நாலாவது குண்டு நண்பர்களே. இதுதான் எங்கட கடைசி குண்டு. இதை மிஞ்சி நாங்கள் திருப்பி காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. அஞ்சு குண்டுக்கு 200 ரூபா. ஸோ நான் 10 குண்டு எடுத்தினான், 400 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இதை எந்த கடைசி குண்டு எப்படி சொல்கிற மாட்டதை பார்ப்போம். ஸோ இந்த முறை கொஞ்சம் நல்லாவே சுட்டுருக்கேன். ஸோ இந்த முறை 4 குண்டு இந்த எய்மில் டார்கெட்டில் பட்டுருக்கு. ஸோ அதில் இந்த 7 நம்பரில், இது 10 நம்பர், இந்த 10 நம்பருக்கிட்ட சுடையில் இந்த 7 நம்பர் வட்டத்துக்குள்ளே நான் சுட்டிருக்கேன். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 தரம் சுட்டேன்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் காசு முடிஞ்சிடும், நாங்கள் வலிக்கிற போகிறோம். ஓகே நண்பர்களே, நாங்கள் இப்போ கன் ஷூட் செஞ்சிட்டோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், வித்தியாசமாக இருக்கும். எங்கேயும் கன் ஷூட் செய்ய உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறோம். ஸோ இந்த அண்ணா தான் எனக்கு கன் ஷூட் எல்லாம் எப்படி செய்யணும் எப்படி சுடணும் லோட் பண்ணி எல்லாம் தந்தது. கட்டாயம் வந்தால் இங்கே கன் ஷூட் செஞ்சு பாருங்கள், புதுசாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். என்னென்னா இவ்வளோ வெயிட்டான கண்ணை தூக்கி யாரும் சாதாரணமாக சுடுறதில்லை. ஸோ வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்ததாக நாங்கள் இதில் ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது, இந்த கேன்டீனில் எதுவும் குடிச்சு போட்டு அப்படியே நாங்கள் வலிக்கிற போகிறோம் நண்பர்களே. இந்த பீரங்கிகள் இருக்கிற இடத்துல நண்பர்களே பழைய அம்பாஸ்டர் மாடல் கார் ஒன்றும் வச்சுருக்காங்க. இந்த இடம் முழுக்க என்னதான் பழைய பாவிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற பொருட்கள் இருந்தாலும் இந்த இடம் சரியான ஒரு அழகான இடமா இருக்குது. என்னென்னா சுற்றி பச்சை பசையிலேருந்து தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முழுக்க மரங்கள். அந்த மரங்களுக்குள்ள எவ்வளோ வெயில் டைம் வந்தாலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இதுக்குள்ளே உட்காந்துருந்து இந்த நான் சொன்ன விடயங்களை வந்து கட்டாயம் நீங்கள் ஆறுதலாக பார்க்கலாம். உங்களுக்கு எந்த விதமான எனர்ஜி வேஸ்ட்டும் இருக்காது. ஓகே நண்பர்களே, நாங்கள் இப்போ வலிக்கிட போகிறோம். கேன்டீனுக்கு வந்தேன்னா கேன்டீனில் என்னென்ன சோடாவும் பனிஸ் ஐட்டமும் தான் இருக்குது. ஸோ சோடா பனிஸ் ஐட்டம் சாப்பிட்ற ஐடியா இன்றைக்கு எனக்கு இல்லை, வழக்கமாக சாப்பிட்றேன் நான். ஸோ நாங்கள் வலிக்கிட போகிறோம். இன்றைக்கு கணக்காக பீரங்கி பார்த்துனாங்க, பீரங்கிலேயும் வெரைட்டிஸ் ஆஃப் பீரங்கி. அடுத்தது வந்து ஆமட் காஸ் பார்த்துனாங்க, கணக்காக வித்தியாசமாக சின்னன் பெருசு, ஒரு ஆண்மைக்காருக்குள்ளே எப்படி ஆக்கள் உட்காந்து போகிறாங்க, டிரைவர் சீட்டெல்லாம் காட்டியிருந்தாங்க. அடுத்தது வந்து இங்கே கன் ஷாட் கட்டாயம் வந்தால் செஞ்சு பாருங்கள். முதல் நான் வரைக்குள்ள எல்லாம் 100 ரூபாய்க்கு 3 குண்டு தான் தந்தவங்க, இந்த முறை 200 ரூபாய்க்கு 5 குண்டு தராங்க. நான் 400 ரூபாய்க்கு 10 தரம் சுட்டேன். நான் நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு. என்னது, நான் கடைசியாக உட்காந்துருந்து சுட்டது மட்டும்தான் ஒரு 4 தரம் பட்டுச்சு. அதில் உண்டு இன்னும் ஒரே ஒரு குண்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணி நல்லா சுட்டுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. கட்டாயம் இந்த ஓசில் இருக்கிற ஆர்மி மியூசியத்துக்கு வந்து பாருங்கள். எனக்கு இந்த கன் ஷாட் மட்டும்தான் இப்போ வரைக்கும் மனசில் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். உங்களோட இடத்துல ஏதாவது வித்தியாசமான இடங்கள் அல்லது வித்தியாசமான திறமை இருக்கிற மனிதர்கள் இருந்தால் கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள், நான் அவங்கள வெளி உலகத்துக்கு இந்த சேனல் மூலம் நான் வெளியால் கொண்டு வரேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நண்பர்களே உங்களினுடைய மிஸ்டர் மைனிங். பாய் பாய் நண்பர்களே. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். பாய் பாய்.